உலகமானது இன்னைக்கு அது காரைக்கால் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க இல்லையா? எங்க ஊருக்கு எல்லாம் எந்த பக்கம் திருமண பக்கம் எல்லாம் டீ கடை இருக்கிற மாதிரி திருமண பக்கம் எல்லாம் ஒயிட் ஷாப் இருக்கு. ஒருவேளை இப்ப பாக்குற எங்க பார்த்தாலும் ஒயிட் ஷாப்பா இருக்கு. எங்க ஊர்ல டீ கடை பேக்கரி அதிகமா தெரியாம நம்ம பேக்கரி நினைச்சு ஒயிட் ஷாப் போயிடுமோனு ஒரு பயம். மக்கள் இன்னைக்கு வெளியில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு விசேஷம். அந்த கிறிஸ்துமஸுக்காக அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம், நல்லா மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடுவோம். அங்கே ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒரு சேர்ந்து குஷியாக இருப்பாங்க. ஸோ நம்ம கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கணும். நெகிழ்வு எட்டு பத்து சொல்லுகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். அதை நாம் இந்த மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்கணும், வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்தோம். அருமையான மோசஸ் அவர்கள் கடந்த வருஷத்திலே, கடந்த வருஷத்துக்கு முதல் வருஷத்துல நாங்கள் கோவை பகுதியில காபனியாவில் ஒரு கூட்டத்தை வைத்திருந்தோம். அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை பிரசங்கிக்கப்பட்டது. அந்த செய்தி அவர் ஏற்றுக்கொண்டு வந்து இங்க யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அவர் அப்படியாக இருந்து ஒரு சிறு குழுவாக அவர்கள் இருந்தாலும் கூட அதுக்கு வைராக்கியமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வாட்சை இந்த இடத்துல ஒரு நல்ல செய்தியை வந்து இரண்டாம் வருகையை குறித்து பிரசங்கிக்கணும், அநேகர்கள் சொல்லணும், அநேகர் சந்தேகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வாழ்ந்து இருந்தது. ஸோ கற்பனை கிருமியினாலே பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஒரு சிறிய கூட்டத்தை நடத்தான ஏற்பாடு செய்திருக்கோம். சின்ன கூட்டம் தான், ஆனால் இந்த கூட்டமானது ஒரு விதை விதைக்கக்கூடிய கூட்டம். அல்லேலூயா! வருகின்ற நாட்களில் பெரிய கூட்டமாக இடம் இருக்கா அந்த மாதிரி கூட்டம். ஏன் அப்படின்னா நம்ம கால் வச்சிருக்கிறோம், கால் வைக்கிற தேசத்தை உனக்கு என்ன செய்வான் கர்த்தர் கொடுப்பார் என்று வாக்கு செய்திருக்கிறார். நிச்சயமாக மோசஸுடைய முயற்சியை கர்த்தர் செய்வார், அதை கனப்படுத்தி இனமாக ஆத்துமாக்களை விருத்தியாக்கி கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். அல்லேலூயா! கர்த்தர் அவரோடு கூட இருந்த அந்த எளிமையான குளித்தின் மத்தியிலே அவர் வளமையில தேவனாக பலமுள்ள தூதனாக இருந்து இந்த ஊழியத்தை காரைக்கால் பகுதியில இந்த வருகைக்காக இயேசுவின் இரண்டாவது வருகை அறிவிக்கிறதானே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதையா அது மோசஸ் இருக்கிறார், வீணா இருக்கிறார், என்ன இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக ஊழியர்கள் கண்டிப்பாக வளரும். நம்ம மத்தியில வந்திருக்கிறதான திருக்கடையூர் ஆகுது ஏக்கம் திருவடைக்களி அதுல இருந்து பாஸ்டர் தான் நீங்க ஜான் ஜேக்கப் அவர் கூட எத்தனை பேர் வந்திருக்கீங்க மனைவி பிள்ளை கூட வந்திருக்கேன் அவர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் கூட கடந்த நாளிலே சந்தித்து ரொம்ப சந்தோஷமா நேரடியாக அவர் சந்தித்து ஆகவே இந்த வேலையிலே அவர் தன்னுடைய கூட்டத்தோடு வந்திருக்கிறார். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அவரும் கூட இந்த வரிக்குரிய காரியங்கள் வரிக்குரிய காரியங்கள் தானே வரிக்குரிய காரியங்களை நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தயாராக இருக்காரு அவரு. ஆகவே வருகின்ற நாட்களில் அநேகரை இந்த செய்திக்குள்ளாக கொண்டு வருவார் என்ற விசுவாசம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கூட்டத்துக்கு ரொம்ப வாஞ்சியோடு ரொம்ப பிரயாசப்படுறது நம்ம ஐயா வில்சன் ஐயா அவர்கள். அவர்கள் கடந்த முறை நான் வந்தப்ப கூட அவருடைய காரணங்கள் பிரயாணப்பட்டு பல இடங்களில் சென்று நானும் மோசஸ் அவர் மூலவருமாக கடந்து சென்று மோட்டர்சைக்கிள் எல்லாம் விநியோகித்தோம். அகவர் சிறிய கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடிந்தது. ஆகவே அவர் தன்னுடைய சரீர பேரகத்தின் மத்தியில கூட காருக்கெல்லாம் அவர் பெட்ரோல் போட்டு எங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணி அவர் அப்படியாக கூட்டு சென்றார். ஆகவே இந்த கூட்டம் நடப்பதற்கு அவர் ரொம்ப ஒரு காரணம். இந்த பின்னாடி ஃப்ளக்ஸ் போடு இன்னும் அதுக்காக ரொம்ப இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படியாது நல்ல முறையில் நடத்தணும் அதை ரொம்ப எதிர்ப்பா இருந்தாரு. கர்த்ததாமே அவரையும் அவருடைய குடும்பத்தார் இந்த வேலையில கூட அவருடைய மனைவியாகிய சௌதரி இந்த வேலையில வர முடியல. கடந்த ஒரு வாரமாக அவருக்கு அந்த இருமல் அதிகமா இருந்ததுனால அவரே வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சு. இதனால் கர்த்தர் பலப்படுத்தி அவரையும் அவருடைய மகனையும் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்ததாமே அவரையும் ஆஸ்வதிப்பாராக. எங்கள் மத்தியில கோவை பகுதி சிலம் வேலூர் சிதம்பரம் அது கும்பகோணம் அப்படியாக எல்லாம் வந்திருக்கிறாங்க. கர்த்ததாமே இந்த சின்ன கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்க விதமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய செய்தி கூட்ட சிக்கதா இருந்தாலும் செய்தி பலமாகக்கூடிய செய்தி. ஏதாவது செய்தி இந்த கூட அந்த நாலு செவத்து குழுல போதுன்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன செய்யறதா யூடியூப்ல போறோம், உலகம் அளவுக்கு இந்த செய்தி போகும். ஆகவே காரைக்காலில் இந்த மாதிரி இந்த செய்தி அப்படின்ட்டு தண்டர் மியூசிக் சேனல்ல என்ன செய்தி எல்லா பக்கமும் போகுது. ஸோ அதை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதை இங்க இருக்கிற இந்த ஆட்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தண்டர் மினிஸ்ட்ரியில எங்களுக்கு 3000 பேர் இருக்கிறாங்க. அந்த 3000 பேருக்கு இந்த செய்தி போகும். 3000 பேர் உலகம் முழுவதும் தமிழ் தெரிஞ்சவங்க பார்க்கிறாங்க. நம்முடைய கடைசி கால செய்தி சபைகளில நேகரத்தை பார்க்கிறாங்க. ஆக அவர்களை நான் உண்மை இல்லான்னு பேசுறேன். இங்க இருக்கிற இந்த கூட்டம் மட்டுமல்ல, இது ஒரு சிறிய
ஆனா இந்த கேமராக்குள்ளுக்கு பாருங்க, அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம், அவர்களுக்காக தான் அந்த செய்தி போகும். ஆகவேதான் எம்மனாடி 30,000 உட்கார்ந்து இருக்கிற பீல்ல தான் உங்களுக்கு நான் பேச போறேன், சரிங்களா? செய்திக்காக காண சொல்லுவேன். இப்ப நம்ம எடுத்திருக்கிற செய்தி இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வகை. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 4:14 வாசிக்க கேட்போம். 13 வாசிங்க, யாராவது ஒரு வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே
இருந்து சொல்றாங்க. எது சரி எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? அப்ப அவங்கவுங்க பிடிச்ச பாஸ்டர்ல பிடிச்சுக்கிறாங்க. இந்த பாஸ்டர் நல்லா அன்பா பேசுறாரு, இந்த பாஸ்டர் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் வந்து தேவை இல்லாம பேச மாட்டாரு, இவர் உண்மையான ஒரு மனுஷயா, இவர் பேசும்போது அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குதுயா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை ஓரமா வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இந்த பாஸ்டர்ல பிடிச்சுக்கிறாங்க. அதுலதான் நிறைய பாஸ்டர்கள் வந்து வருகை வரல அப்படிங்கறதுல வந்து இந்த மாதிரி நல்ல பாஸ்டர்கள்லாம் வருகை வரலங்கிற கேரக்டர்ல போயிடறாங்க. இந்த கெட்ட பாஸ்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வருகை வந்தாச்சுங்கிறதுல வந்துடுறாங்க. இவங்களை ஐயோ அப்பனா மோசமானியா அவன் கேரக்டே சரியில்லை அப்படிம்பாங்க. அப்ப ஏதாவது வருகைய வந்து அவங்க மட்டும்தான். நான் வந்து சென்னை பகுதியிலே பெங்களூர் பகுதியிலாம் கூட்டம் போறேன் போட்டிருக்கிறேன். இப்ப நம்ம இந்த கூட்டத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த நோட்டீஸ்ல என்ன, வருகை வரவில்லை என்று 1963 வருகை வரவில்லை என்று யாராவது நீங்க சொல்றதா இருந்தா கூட்டத்துக்கு வந்து என்ன செய்யலாம், நிரூபிக்கலாம் அப்படின்னு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னதாகவே நோட்டீஸ்ல போட்டுருக்கு. வருகை வந்துச்சுன்னு சொல்ற எத்தனையோ ஊழியர்கள் உண்டு, அவங்கெல்லாம் இப்ப செய்ய மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணும்போது பேசுறதுக்கே பயந்து தான் பேசுறாங்க. இதுல இன்னொரு வந்து கேள்வி கிராஸ் குவெஸ்டின் பண்ணாக்கா அவங்க ஜனங்க மத்தியில எப்படி கொடுக்கறது, பயம் அவங்களுக்கு, பேச மாட்டாங்க. வருகை வந்தாச்சுன்னு சொல்றவங்களையே சொல்றேன். ஆனா நீங்க தனிப்பட்ட விதத்துல பேசி பாருங்க, தாக்குப்பட்டு தஞ்சாவூர் அப்படி எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி இவர் 10 பேர்த்து உட்காந்து பேசுற மைக் கொடுத்தாலும் பேசுவாங்க. ஆனா இவர் எதிராளி இருக்கிறான். இப்ப நம்ம பேசி முடிச்சதுக்கு பிறகு அந்த எதிராளி நம்மகிட்ட கேள்வி கேட்கிறான் அப்படின்னாக்க அங்கதான் அவங்களுக்கு தொடர்நடை பாஸ்டர்களா இருக்கு. நான் வந்து விளம்பரம் கொடுக்குறேன், நோட்டீஸ்ல கொடுக்கற வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்புறேன். உங்களுக்கு வந்து வருக வரலன்னு சொல்லி யாராவது சொல்றீங்கன்னா நீங்க என்ன வந்து இந்த கூட்டத்தை கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் மேடையில என்ன செய்வோம், ஃபுல் பீட்ல உங்களுக்கு மைக் கொடுத்துருவோம், நீங்க பேசலாம். வருக வரலன்னு சொல்லி நீங்க பேசலாம். காரைக்கால வந்து பாக்குறேன் எந்த பாஸ்டின்னு காரணம் இல்லைங்களா, வருக வரலன்னு சொல்லிட்டு சபைகள் எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதுங்களே, பெரிய பெரிய சபைகள் இருக்குது இல்லைங்களா, ஒரு சில சபைகள் இருக்குது. அவங்க வருகை வரலைங்கிறாங்க ஆனா அந்த பாஸ்டர் உதாரணத்துக்கு ஏன் கோயம்புத்தூர்ல வந்து ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்புறாரு நீங்களே வருகை வந்தாச்சுன்னு சொல்லி புரூவ் பண்ண முடியாது நாங்க மாதிரி அங்க ஒருத்தர் வந்தா நீங்களே உடனே முதலாளி போயிடுறாங்க வருகை வந்தாச்சா இல்லையா தோக்கம் ஜெயிக்கிற ரெண்டாவது முதல்ல போயிடுவேன் ஏன் தெரியுமா அதுதான் ஒரு தாவியத்துக்குரிய சுபாவம் தாவி தரிசையில கோலியாத்து வரும்போது அந்த கோலியாத்த என்னது இதெல்லாம் ஆகாதுப்பா நம்மள விவாதம் பண்ண
விவாதம் பண்ணுவான். இது மனவாட்டிக்குரிய செய்தி, பிரதர் மனவாட்டிக்குரிய செய்தி, மனவாட்டிக்கு மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நழுவிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவனால அது பேச முடியாது அப்படிங்கிறதுனாலதான். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறத பத்தி பேசுறதுக்கு பேசுவாங்க. பிரதர் நாங்க தக்கப்பட்டிருக்கு வரணும் தாராளமா வா அப்படின்னா, ஒரே தேவனை பத்தி பேசுனா ஒரே தேவனை பத்தி பேசுவாங்க, திருத்துவம் இல்லைன்னு பேசுவாங்க. நாங்க விவாதிக்கிறதுக்கு நாங்க வரோம்னா தாராளமா வாங்க, நாங்க என்ன வர அப்படிமா. ஏன் சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்க ஏன் சொல்றாங்க? அது ரொம்ப ஈஸி பாருங்க, அவங்களுக்கு இது பழக்கமான சப்ஜெக்ட். அவங்க திருத்துவத்தை எப்படி கேட்டாலும் சொல்லிடுவாங்க, இயேசு நாமத்தை எப்படி கேட்டாலும் சொல்லிடுவாங்க. பைபிள் வசனம் நேரடியாவே இருக்குது இல்லைங்களா? அதனால அப்ப அவங்களுக்கு தத்துவமான தெரியாது. ஓ, இது தத்துவம் வந்தது, ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமா இருக்குது. ஆனா அதே வந்து இந்த ரெண்டாவது வகைக்குரிய காரியங்களை குறித்து நம்ம பேசுகின்ற பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, வரக்கு பயப்படுறாங்க. வந்துருச்சுன்னு சொல்றவங்களும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க, வரலன்னு சொல்றவங்களும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. இங்க ஒரு ரெண்டு மூணு சபை இருக்கு, பெரிய சபைகள் தான், நிறைய ஆத்த மக்கள் இருக்குது. அப்ப கெத்தா வரலாம் இல்லையா, வந்து யாரா இவனுக்கு கோயம்புத்தூர்ல வந்திருக்கான நம்ம ராஜா அப்படின்ட்டு இந்த மோசஸுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்கானாமா, வாய வாய பத்து பேர் நம்ம போவோம், போயிடுன்னு கேள்வி கேட்போம். இனிமே நம்ம கேட்கற கேள்வி எல்லாம் காலை காலையே வந்துடக்கூடாது அப்படின்னு எந்த பாசத்துக்காக மோசம் வச்சுக்கலாம் இல்ல. அப்ப இது இருந்தே தெரிஞ்சுக்க இந்த சத்தியமானது உண்மையான சத்தியம், உண்மையான சத்தியம் எதிர்த்து நிற்கும் இல்லைங்களா? சிங்கம் என்ன செய்யாது, ஒருபோதும் பின்னடையாது. அது எதிரிகள் வரும்போது சிங்கத்துடைய ஒவ்வொரு அடிகளும் முன்னாடிதான் போகுமே தவிர அது சிங்கம் பின்னடையாது. அதுதான் சிங்கத்தின் அடிவாரம். அதனால தேவன் பரிசுத்தாவியாக முதலாம் சபை நாட்கள் வருகின்ற பொழுது சிங்கத்தின் ஆவியாக வந்தார். இந்த கடைசி நாட்களில கூட வெளிப்படுத்த பத்தாம் அதிகாரத்தை அவர் சிங்கம் கர்ஜிப்பதை போல கர்ஜித்தார்.
ஏன்னா சிங்கம் ஒண்ணு எதுக்கும் என்ன செய்யாது, பயப்படாது. அது இரண்டாவது வந்தாச்சுன்னு சொல்றான ஒருத்தன், யாரையும் அது நம்ம ஊர்ல காரைக்கல்ல, நம்ம இவ்வளவு பெரிய சபை வச்சிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட சபை, நம்முடைய தலைமை சபை சென்னையில எவ்வளவு பெரிய சபை, அங்க இருக்கிற பாஸ்டர் எப்படிப்பட்ட பாஸ்டர், அவர் ஃபாரினுக்கு தான் போறாரு, அவரு வந்து ஒரு தலைமை உள்ள ஒரு பிஷப் மாதிரி, நாங்க அவரு பிராண்டி சர்ச்சு, ஆனா இங்க வந்து ஒருத்தர் வாழாட்டானா அப்படின்னு எந்த பாஸ்டர் இல்ல, இங்க ஒரு முதுகெலும் இல்லை இல்லைங்களா. இதெல்லாம் எதுக்கு தான் பேசுறேன் தெரியுமா, இதெல்லாம் யூடியூப்ல அவங்களுக்கு எல்லாம் போகும், அவங்க கேட்பாங்க அங்கெல்லாம் கண்டிப்பா. அதனால மோசஸ் பிடிச்சு கேட்க போறாங்க, ஏன் நான் கூட்டிட்டு வந்து டெவலப் பண்றேன் அப்படின்ட்டு கேட்பாங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா அவங்க இங்க வராட்டது கூட அவங்க வீட்டு டோர் டெலிவரி ஆயிருந்த மெசேஜ், இங்க என்ன பேசுறாங்கிறது டோர் டெலிவரி ஆயிடுச்சு, அதுக்காக தான் பேசணும். அப்போ பரிசுத்தாவி பெற்றவனுக்கு என்ன இருக்கும், பிரணாம் சொல்றேன், நீ பரிசுத்தாவி பெற்றிருந்த ஊழிக்காரனுக்கு என்ன இருக்குமா, முதுகெலும்பு இருக்கும், முதுகெலும்பு இல்லாதவன் பிரசங்கிக்க கூடாது. அப்ப உன்னுடைய இடத்துல வருகை வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்றான், நீங்க வருகை வரலன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க முதலாவது அதை செய்யணும், அதை பேசிக்கொள்ளணும் உங்க விசுவாசிகளோட, ஒரு 10-15 விசுவாசிகளையாவது கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து, சவரனே இது தப்பு, இதுக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம், இதுக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம், தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது இங்க இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க, மாறிப்பாங்க. இனிமேல் நான் எவனாவது வந்து இங்க சொல்லிப்பாரு, கல்ல உபதாசம் உள்ள வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு இருக்கணும். ஆனா இல்ல, ஏன் தெரியுங்களா, இன்மைக்குரிய காரியங்களுக்காக சாப்பாட்டுக்காக அவங்க ஊழியம் பண்றாங்க, அது நல்லா தெரிஞ்சுக்க, அது கடினமான வார்த்தை தான், ஆனா நாம இதை சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம், அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எங்களுக்கு தெரியாத ஒருவேளை தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது முடியாது, நேரடியாக போய் கொடுத்துருக்குறோம், அது மட்டும் இல்ல வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிருக்கிறோம். சோ சென்னையில இதே மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னதாக 2005 இந்த வருகைக்குரிய காரியங்களை தெரிஞ்சுக்கிங்க. முதன் முத தமிழ்நாட்டுல பெஞ்சமின் ஜுடா அப்படிங்கிறது தான் வந்து வெளியேற்றது வந்து இந்த ரெண்டாவது வருகை கொடுத்து பிரசங்கிட்டு எப்படி சென்றார் பெஞ்சமின் ஜுடா. அவர் வந்ததுக்கு பிறகுதான் இங்க இருக்கிறவங்களுக்கு ரிவைவல் வந்துச்சு. ஆனா நாங்க 1990 நான் 1990 குளித்துக்கு வந்தேன், 91 இருந்து இந்த வருகையை கொடுத்து பிரசங்கிச்சிருக்கேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய வயது 22 இருந்து இந்த வருகை வந்து விட்டது என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 2005 பெஞ்சமின் ஜுடா என்பவரை வச்சு சென்னையில ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டம் சென்னை சபையில் இருக்கிற ஊழியர்கள் இன்னும் சிலர் எங்க யாராலோ நிறைய பேர் பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அந்த கூட்டத்தை போட்டாங்க. அவர் போனதுக்கு பிறகு வருகை வந்துருச்சு அப்படின்னு பகிரங்கமா எல்லாருமே ஒரு ஏற்படப்படி சொல்ல வரும்போது ஒரு சில பாஸ்டர்கள் புதுக்கோட்டை திருச்சி இருக்கிற சிலர் எல்லாம் ராபோஜனத்தை நிறுத்தி விடுகிறாரு, ஞானஸ்தானத்தை நிறுத்தி விடுகிறாரு, காற்றழுவது தேவை கிடையாது, சபை ஆராதனை நமக்கு தேவை கிடையாது இப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டமானது நிறுத்திடுச்சு. நிறுத்தின பாருங்க சர்ப்பம் எப்படி நுழைகிறது சொல்லி ஒரு உண்மையான சத்தியம் வருகை 1963 இந்த மேகஸ்தம்பத்துல கர்த்தர் வந்துட்டாரு, இந்த மேகஸ்தம்பத்துல வந்துட்டாரு ஒரு செய்தியானது ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்ட பொழுது இதற்கு எதிராக திருத்துவக்காரன் வர முடியாது. திருத்துவக்காரன் வந்தாக்க உனக்கு செய்தியே தெரியாதா, உன்னை திருத்துவம், நீ ஞாயிற்றுமே சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லிடுவாங்க. இந்த செய்தி தெரிஞ்சு இந்த செய்தியில தேவையான ஊழியக்காரர்கள் மூலமாகவே சாத்தான் எப்படி வேலை செய்யறானா, நான் வருக வந்தாச்சுக்கிறது நம்புறீங்க இல்லையா அப்படின்னாக்கா, வருக வந்ததுக்கு பிறகு நமக்கு எதுக்கு ராபோஜனம், வருக வந்ததுக்கு பிறகு நமக்கு எதுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு ஒரு கூட்டம் அனுப்பிச்சது, அதை ஸ்டாப் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுவதுமாக அங்க செஞ்சாங்க. இது தவறான உபதேசம் சொன்னேன். அந்த சமயத்துல 2005 நான் சென்னைக்கு ஒரு சிறிய ஒரு வீட்டு கூட்டத்துக்கு வந்தேன், ஒரு வீட்டு கூட்டத்துக்கு தான் வந்தேன். வரும்போது அந்த வீட்டு கூட்டத்துல இருக்கிற ஊழியக்காரர் சொன்னாரு, 2005 வருக வந்தாச்சு, ரெண்டாம் வருக வந்தாச்சுங்கிற செய்தியை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, ஏன் மத்தவங்களும் பகிரங்கமா பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு மேட போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து பேசுவேன் அப்படின்னு. அவர் பேரு மோசஸ், அவர் குடிசையில் இருக்கிறவர், அவரு அவருக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. அவரு அந்த நேரத்துல அவரு எனக்கு சொல்றாரு. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், நீங்க எனக்கு ஒரு மேல ரெடி பண்ணுங்க, ஒரு ஜனங்களை கொண்டு உட்கார வைங்க, ரெண்டாவது வரைக்கும் நம்ம பேசிருங்க மந்திரிச்சுன்னு சொல்லி பேசுறேன், எங்கிட்ட பணம் இல்லை பிரதர் அப்படின்னா, எங்கிட்ட பணம் இல்லை அப்படியா, பணம் ரெடி பண்ணாக்க நீங்க கூட்டம் ரெடி பண்ணிடுவீங்களா அப்படின்னு, ஓ ரெடி பண்ணிடுவேன்,
எனக்கு சென்னையில நிறைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் நண்பர்கள் ஏறாங்க. அப்ப அவங்ககிட்ட வந்து இவரு நானும் அன்னைக்கெல்லாம் வந்து கார் பைக் எல்லாம் இல்ல சைக்கிள் தான், அவருடைய சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு ஊழியக்கார வீடுகளுக்குமா நாங்க போறோம். போய் இது ஜெபம் பண்ணிட்டு முடிச்சோடனே காணிக்க கொடுப்பாங்க, 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பாங்க. அன்னைக்கு 50 100 ரூபாய் கொஞ்சம் பெரிய பணம் தான், அந்த 50 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதையெல்லாம் சேர்த்தும் போது ஏறக்குரிய ஒரு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னதாக கிடைச்சது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனோம். இந்த மாதிரி ஒரு ஹால் அங்க போயிட்டு ஒரு மீட்டிங் ஹால் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறேன் குடியரசு அணிக்கு. ஆகஸ்ட் 2005 ஆகஸ்ட் 15 லீவ் சுதந்திர தினத்தன்னைக்கு அப்போ 600 ரூபாய் வாடகை, அதனுடைய வாடகை வந்து 600 ரூபாய். இந்த 600 ரூபாய் வாடகை வந்து எங்களுக்கு அன்னைக்கு பெரிய அமௌண்ட்டு, 600 ரூபாய் கொடுக்க முடியாது. ஆனால் காலையிலிருந்து சாதம் வரைக்கும் 2 ரவுண்டு போகணும் பாருங்க, போகும்போது எங்களுக்கு பணம் சேர்ந்துச்சு. அந்த 600 ரூபாயில் போயிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் பணத்தை எடுத்தோம். ஏன்னா மீட்டிங் ஹால் இதுதான் புக் பண்ணியாச்சு, புக் பண்ணிட்டு மீதி பணத்தை எடுத்து நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்துக்குமாக சைக்கிளே போய் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அதில் என்ன போட்டிருந்தேன்னா தலைக்கும் வரவில்லை ரெண்டாவது வரவில்லை சொன்னா இன்னைக்கு மேடைக்கு வந்து என்ன செய்யலாம், நீங்க பிரசங்க நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இதே மாதிரி தான் நோட்டீஸ் அடிச்சு அந்த சகோதரன் மோசஸ் நாங்களும் எல்லா பக்கமும் கொடுத்தோம். வருக வந்தாச்சுன்னு சொல்றவங்க வரலன்னு சொல்றவங்க இவங்க எல்லாமே அதை பார்த்துறாங்க. என்ன பொறுத்த இப்படி பகிரங்கமாச்சு தெரிஞ்சு பண்ணியிருக்கீங்க. ஆமா உண்மைதான், யாராவது வரலன்னு சொன்னாக்க நீங்க வாங்க அப்படின்னு பாருங்க. வெறும் பேக்கெட் ஊழி சேர்த்து போனா அவசியம் கிடையாது, கத்தோட கிருப இருந்தா போதும். வேறு பேக்கெட் எம்டி பேக்கெட் தான் இருந்தாலும் அந்த 600 ரூபாய் வாடகையும் கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு வீடியோ கேமரா முத தமிழ்நாட்டில் மீட்டிங் நடந்தால் முத வீடியோ எடுக்கிறது வெள்ளைக்காரன் எடுப்பாங்க. ஹெட் மெசேஜில் வெள்ளைக்காரன் வந்தால் தான் வீடியோ எடுப்பாங்க, ஏன்னா அந்த காலத்தில் வீடியோ வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த மீட்டிங்கில் எங்களுடைய சொந்த செலவில் வீடியோ எடுக்கிறதுக்கு காசு கிடைச்சிச்சு. ஒரு வீடியோ கேமரா வச்சுட்டோம், அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்க தர்க்கம் பண்ணும்போது விவாதம் பண்ணும்போது மாற்றி பேசிக்க கூடாது இல்லையா, அதுக்காக நாங்கள் வீடியோ எடுக்கணும். ஒருத்தர் வரல வருங்க, ஒரு ஊழியக்காரன் வரல, எதிர்த்தவங்க எல்லாம் ஏற்கனவே அந்த கூட்டத்துக்கு 100 150 பேர் வந்திருந்தாங்க. வந்து முதல் 2005 ஆகஸ்ட் 15 ரெண்டாம் வருகை குறித்து தானே விளக்கத்தை கொடுத்தேன். முதல் வருகை என்பது என்ன, ரெண்டாம் வருகை என்பது என்ன, ரகசிய வருகை வருகிறது என்ன, பகிரங்க வருகை வருகிறது என்ன, போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற தம்பிகள் எல்லாமே வாழ்த்து தம்பி மாதிரி எல்லாமே வாழிப்பு பசங்கதான். அவங்களுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி ஆயிடுச்சு, அவங்க செய்தி வாசித்து பழகினவங்க. ரெண்டாவது வருகை வரவில்லை என்று சொல்லக்கூடியவங்க அவங்க எல்லாம். அதுல சபையில வந்து அவங்க பெரிய மேகஸ்தம்ப படம் இந்த மாதிரி பட்ட பேக ஸ்தம்பத்தோட மாட்டி வச்சிருந்தாங்க. வருக வரலன்னு சொல்ற ஒரு ஊழியக்காரர் வந்து இதெல்லாம் மாட்டக்கூடாது, மேகஸ்தம்பம் எல்லாம் மாட்டக்கூடாது, கழட்டுங்க அப்படின்ட்டு உடனே அவங்க கழட்டிட்டாங்க. நம்ம மீட்டிங்கு வரும்போது அதுக்கு முன்னாடி அவங்களை நான் சந்திச்சேன். வரும்போது அந்த மீட்டிங்ல நீங்க என்ன பேச போறீங்கன்னு நோட்டீஸ் கொடுத்தோம். அப்ப அவங்க கேள்விகள் கேட்டாங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க எங்க வந்து கேட்டுக்கணும், அங்கதான் வரணும், இங்க மீட்டிங் நடக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் யாருக்குரிய 25 பேர் வாடிவ தம்பி மாதிரி வந்தாங்க. நாங்க மேலே உள்ள போறோம், ஹாலுக்குள்ள போறோம். போகும்போது எப்படி இப்ப பிரதர் மோசஸ் இப்போ அதுக்கு சப்போர்ட்டுக்கு அதிகமா ஆள் இல்லை, எல்லாமே பெரிய வாலி பசங்களை யாரும் இல்லை. ஏன்னா ஒரு மீட்டிங் நடத்தினா வாலி பசங்க வேணும், பேனர் கட்டுறதுக்கு மைக் செட் வைக்கிறதுக்கு எல்லாம் பண்றதுக்கு பசங்க வேணும். அப்ப நாங்க ரெண்டே பேர் தான் இருக்கிறோம், வெளியிலிருந்து கோயம்புத்தூர் இதே மாதிரி நான் வந்திருக்கேன், அங்க இருக்கிற மோசஸ் அவருடைய குடும்பம் அவ்வளவுதான். நாங்க ரெண்டு பேரும் எந்த பேனர் கட்டுறது, எங்க பிளக்ஸ் பேனர், அப்பெல்லாம் பிளக்ஸ் கிடையாது, கையில வரையும் எல்லா வசனங்கள்லாம் வேணுமே. யோசிச்சிருக்கிற மண்டபத்துக்குள்ள நாங்க போறோம், போகும்போது பெருசா மேகஸ்தம்ப படம் ஸ்டேஜில் மாட்டிருக்கு, சைடு ஏதாவது கழுகு படங்களா இருக்கு. ஒரே ஆச்சரியம், இந்த சென்னை சூளைமேட்டில் இருக்கிறதான பாஸ்டர் அந்த விசுவாசிகளை அனுப்பி நீங்க போய் சர்ச்சில் இதெல்லாம் கட்டிட்டு வந்துருங்க, ஹாலில் போய் இதெல்லாம் கட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் அவங்க இருந்தாங்க, எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், அவங்க வரவில்லை அப்படிங்கிற டாக்டர் இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நான் ரெண்டாவது வருகை வரலன்னு சொல்லுங்கன்னு நினச்சி அவங்க உட்காந்துருக்குறாங்க. ஆனா முடியும் போது வருக வந்துருச்சுன்னு சொல்லி பிடிச்சேன்.
அந்த சபையில இருக்கிற ஏறக்குறைய 60-70 பேரும் இரண்டாவது வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு சென்னை முழுவதுமாகவே பெரிய பெரிய மீட்டிங் அவங்க அழைச்சாங்க, என்னை வச்சு கான்டாக்ட் பண்ணாங்க. 2005 பிறகுதான் தமிழ்நாட்டில் வந்து இந்த இரண்டாவது வரைக்கினுடைய செய்தி நம்முடைய செய்திகள் வெளியே போச்சு. ஆபரேஷன் நடந்துச்சு. பகிரங்க வருகின்ற என்னையா இரண்டாவது அரிசி வருகின்ற என்ன ரகசிய வருகின்ற அடையாளம் என்ன பகிரங்க வருகை அடையாளம் என்ன இப்ப மேகஸ்தமத்துல வந்தது ரகசிய வரியா பகிரங்க வருகையா இந்த சபை காலங்களெல்லாம் முடிஞ்சிச்சா முடியலையா இதுக்கெல்லாம் பதில் வந்துட்டே இருக்கு. அதுக்கு பிறகுதான் தைரியமா அங்கோ நீங்க எந்திரிச்சாங்க. இப்ப ஏற்கனவே வருக வந்தாச்சுன்னு சொல்லி இந்த தவறான வழியில போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டாங்க மறுபடியாக ஜனஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியாக ராமஜன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்ததுதான் இந்த செய்தி. இன்றைக்கும் வருக வந்துருச்சுன்னு சொல்ற ஊழியக்காரங்க பெரும்பாலும் நிறைய காரியங்களை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண தெரியாது. வருக வந்தாச்சுன்னு சொல்றவங்களே சொல்றேன், இதனால வருக வருதுன்னு சொல்ற அநேக பாஸ்டர் என்ன செய்யறாங்க அவங்க கிடுக்கிப்பிடி கேள்விக்கு போகிறது கேட்பாங்க. இந்த பக்கத்துல சொல்ற வருகைக்காக நான் எதிர்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், உடனே இவருக்கு என்ன பதில் வரும், வருக வந்தாச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க பிரண்ணா வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ற என்ன பதில் கொடுக்க முடியும். இதுக்கெல்லாம் தான் தண்டன் மினிஸ்டர் எங்களுடைய சேனல்ல இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. அதை கேட்டுதான் நிறைய பேர் இன்றைக்கு பல இடங்களில் உலகத்தின் பல பாகங்கள்ல கூட அவங்க பிறகு எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு செய்தா கிளியரா இருக்குது தெளிவா இருக்கு. ரெண்டாவது குறித்து பேசுகிற சேனல்கள் நிறைய உண்டு நம்ம என்டைம்ல, ஆனா அதுக்கு போதுமான பதில் இருக்காது. நம்முடைய தண்டன் மினிஸ்டர் சேனல் நீங்க பாருங்க, அதுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் இருக்கும். அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணி ஒரு கேள்வி போட்டீங்கன்னா அடுத்த வாரம் அது யூடியூப்ல நான் செய்தியா போட்டுருவேன், பதில் கொடுத்துருவேன். அதனாலதான் இவ்வளவு தைரியமா நம்ம நிக்க முடியும். ஏதோ காரைக்கல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு வேலை இல்லாம வெட்டி இல்லாம நீங்க வந்து கூட்ட செலவு பண்ணி போட்டு போறதுனால நீங்க நினைக்காதீங்க. இப்ப காலம் வச்சாச்சு அவ்வளவுதான், இது தீ மாதிரி என்ன செய்ய எரியும். இப்ப இந்த கூட்டம் நடக்கிறது எத்தனை பேருக்கு வைத்திருக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. வராட்டி உலகத்தோட அவங்க எழுந்திருப்பாங்க, இப்படி ஒரு கூட்டம் நடக்குதே இப்படி ஒண்ணு 10 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு எச்சம் உண்டா. ஏன் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி வந்து அந்த மாம் ஸ்பிரிட், அந்த ஆவிக்கு தெரியும் இதோடைய இந்த பெரம்பலத்துடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னு. அதனாலதான் கவனமா கேளுங்க நான் கொடுக்குற செய்தி. இந்த செய்தியை வந்து இன்னைக்கு நான் உங்க இறுதியத்துல போட்டுட்டு போறேன். அதுக்கு பிறகு அடுத்த வருஷத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த விளைச்சல் கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்ம பார்ப்போம் 1 Thessalonians 4 பார்த்தோம், கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வரும். ஆரவாரத்தோடு வர கஷ்ட செகண்ட் பிரதானத்துடைய சத்தத்தோடு வருவார், ரெண்டு மூன்றாவது தேவ எக்காலத்தோடு வருவார். இந்த மூன்று காரியம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை தேவ செய்தி இரண்டாம் பாகத்தில் தொடரும். காத்திருக்கவும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.